இன்றைய மாணவர்களை இந்த ஊடகங்கள் சீரழிக்கிறதா சீர்படுத்தி என்ற தலைப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. ஹலோ ஹலோ வா. இந்த மொபைல் நமக்கு தேவன்ற டாபிக்ல தான் நான் பேச போறேன். ஐயா, இந்த காலத்துல மொபைல் இல்லாத துறை எந்த துறைங்கயா இருக்கு? எல்லா துறையிலுமே மொபைல் இருக்குங்கயா. மொபைல் இல்லாத எந்த துறையுமே இயங்க முடியாதுங்கயா. மொபைல் இல்லாத எந்த துறையுமே இருக்க முடியாதுங்கயா. மொபைல் நல்லதுக்கு தான்யா. ஐயா, நான் ஒரு கருத்தை சொல்றேன் கேளுங்கயா. சொல்லு. ஆணிவரும் பின்னே மணி யோசையரும் முன்னேன்னு சொல்வாங்கயா. இதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாயா? தெரியலமாயா, வயசுக்கு தெரியல. நான் சொல்றே கேளுங்கயா. சொல்லு தாய். ஒரு 10 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கனா ஒரு லெட்டர் எழுதுனனா ஒருத்தர் இறந்துட்டான், சாவுக்கு வந்து லெட்டர் எழுதுங்கயா. அவன் கறிச்சறுத்தினா காரியத்துக்கு தான்யா வருவான். ஒருத்தன கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்டா அவன் குழந்தைக்கு காது குத்துறதுக்கு தான்யா வந்து நிப்பான். ஆனா இப்ப அப்படி இல்லைங்கயா. ரெண்டே நிமிஷத்துல ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடலாங்கய்யா. இந்த வளர்ச்சியில தான் அவங்க தப்புன்னு சொல்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அருமா அருமா. வெரி குட். ஐயா, நான் ஒரு கவிதை சொல்றேன் கேளுங்கய்யா. சொல்லு. பூக்கள தேடி பட்டாம்பூச்சி வரும்ன்றது அந்த காலையா, மொபைல தேடி எஸ்எம்எஸ் வரும்ன்றது இந்த காலையா. நல்ல மார்க்கியா இதுக்கு காரணம் எனக்கிட்ட மொபைல் இருந்த தொட்டு தானயா. மொபைல் இல்லைன்னா அவளுக்கு எப்படியா மெசேஜ் முடியும். ஐயா, இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியிருக்கேன். அந்த பொண்ணு சொல்லுது எஸ்எம்எஸ் அனுப்பியே க்வெஸ்சன் கொடுத்தேன்னு. அவன் அந்த எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்க மாட்டாயா, வேற எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருப்பா. குட் மார்னிங் ஜிஎம்னு, குட் நைட் ஜிஎஃப்னு அனுப்பிச்சிருப்பாயா. ஒரு பொண்ணுக்கா நீ அனுப்பிச்சது பொண்ணுக்கு தான்ப்பா. பொண்ணை பாரி பார்க்கணும் சரியா. ஜிஎஃப் ஜிஎம்லாம் அனுப்ப கூடாது. நினைச்ச மார்க் வரலன்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிட்டாங்க. அந்த வலி அவங்க நிட்டு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களே தண்ணி ஊத்தி அணைச்சிட்டு அந்த எரிச்சல் தாங்க முடியாத உடனே போன் எடுத்து 108 கால் பண்ணாங்கய்யா. உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவங்க மருத்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அவங்க இப்ப நல்லா இருக்காங்கய்யா. அதுக்கு காரணம் மொபைலுங்கய்யா. மொபைல் இல்லைன்னா அவங்க நிட்டு போன் பண்ணிருக்க முடியுமா? அந்த அண்ணன் உயிர் வந்திருக்குமாயா? மொபைல் இருந்த தொட்டு தானே உடனே கண்டென்ட் பண்ண. இந்த வளர்ச்சியை தானே அவங்க தப்புன்னு சொல்ல வந்திருக்காங்க. அதனாலதாயா இந்த காலத்து பசங்க மாதிரி திருட்டு பயலு செய்தி கேளடா. இது என்ன கருத்துனா, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு திருடாங்க. தமிழ் வாத்தியார் தமிழ் திருடுவாரு, இங்கிலீஷ் வாத்தியார் இங்கிலீஷ் திருடுவாரு, காதலிக்க பையன் காதலிக்க பொண்ணு மனசு திருடுவாரு. நம்ம என்ன பண்றோம், படிப்பை திருடுறோம், எல்லாமே திருடுதான். அதனால இந்த காலத்துல சினிமால கருத்துள்ளதாயா இருக்குது. இப்ப தலை எடுத்துக்கோங்க, தலை ஓபன் செடிச்சு முதுகுல பண்ணாங்கயா. அந்த வழியோட வந்து ஒரு படத்தை நடிச்சாருயா, அவரு ஆர்மி மேனாங்க நடிச்சாருயா. அவருக்கு வந்து கல்யாணம், அந்த சீன்ல கல்யாணம், ஆனா லெட்டர் மாறி வந்துருச்சு இவருக்கு. ஆனா கல்யாணத்தை விட்டுட்டு அவரு நாட்டுக்காக போறான்னு போனாரு. ஆனா கடைசி இறந்து இன்னொருத்தவங்க கண்ணு கொடுத்தா இறந்தாரு. ஆனா உடல் தான கொடுத்தாரு அவரு. சங்கர் நடிச்சது 7 அதிசயம். 7 அதிசயம் ஒருத்தரா பார்க்க முடியும் சொல்லுங்க பாப்பான்.
ஒருத்தனை பார்க்க முடியாது. ஆனா ஜீன் படத்துல ஏழு விஷயம் காமிச்சாங்கயா. சீனா பெருசவர் யாரும் பாத்துக்க முடியுமா? அது எப்படியும் தெரியுமா, நம்ம சங்கர் படத்துல தான் பாத்துருக்கோம். எப்படி இருக்கு நினைக்குது. ஏழாம்பதி படம் எடுத்துக்கோங்க. நம்ம போதி தர்மம் எத்தனை பேர் தெரியும், ஏழாம்பது படத்தை பார்த்து கத்திட்டீங்க. அவர் சைனா போய் நம்ம தமிழ மானத்தை காப்பாத்துனாங்க. அதே ஏழாம்பதி படத்துல தான் நோயெல்லாம் எப்படி பறக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஐயா அதே ஏழாம்பது படத்துல தான் அவர் திருப்பி உருவாக்கி எப்படி நோயை அழிக்கிறேன் கண்டுபிடிச்சாங்க. சரி, காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போய் ஏதோ டிவி பார்க்கலான்னு பார்த்தா போறாங்க ஒரு நிகழ்ச்சி, சொல்வதெல்லாம் உண்மைன்னு. அப்படி என்னத்தை போய் சொல்றாங்களோன்னு தெரியல. ஏதோ கள்ளக்காதலை சேர்த்து வைங்க, கள்ளக்காதலை நல்ல காதலாக்கலாம்னு சொல்றாங்கயா. ஊருக்குள்ள ஏதோ மத்தவங்க சண்டை போடாத மாதிரி இவங்க ஏதோ பெருசா போட்ட மாதிரி அங்க இருக்கிறாங்கயா. அவங்க ஏதோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மாதிரி இந்த கேஸை ஹேண்டில் பண்றாங்கயா. அவங்க எதுமோ இந்த பிரச்சனையை அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு தீர்த்துக்கலாங்கயா. அதை டிவியில் பப்ளிசிட்டி பண்ணி நிறைய பேர் அதை பார்த்து கண்ணீர் விடுறாங்கயா. சரின்னு விளம்பரத்தில் அது பார்க்கலான்னு பார்த்தா நம்ம அண்ணாச்சி வருவார். டேபிள் மேட் பக்கத்து வீட்டில் இருக்கு, இல்லை எதிர்த்த வீட்டில் இருக்கு, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லுவார். ஏதோ இந்தியாவிலேருந்து விண்வெளிக்கு அனுப்புகிற ராக்கெட் கண்டுபிடிச்சவங்க கூட இப்படி பப்ளிசிட்டி பண்ணது இல்லையா. ஆனால் இவங்க ஒரு டேபிள் மேட் கண்டுபிடிச்சி இப்படி பப்ளிசிட்டி பண்ணுறாங்கயா. சரின்னு செய்தி பார்த்தா நம்ம லட்சுமி மேனன் வருவாங்க. லட்சுமி மேனன் 12வது படிக்கிறாரா, மற்ற நடிகைகள் கிண்டல், இதெல்லாம் முக்கியமாயா, இது நாட்டுக்கு தேவையா? பொண்ணுங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ சாதிக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கருமத்தை தான் ஐயா போடுறாங்க. இப்போலாம் கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன்யா. இந்த கேப்பரி ஓரியாங்கிற ஒரு பிஸ்கட்டில் குக்கிங்கிற ஒரு போதல் பொருள் இருக்குது. ஆனால் இன்னும் கூட இந்த டிவியில் ஒளிபரப்பு தான் ஐயா இருக்குது. அவங்களுக்கு தேவை பணம் தாங்கய்யா. பணம் கண்டா என்னனாலும் பண்ணுவாங்கய்யா. மக்கள் அவங்களுக்கு முக்கியம் இல்லையா? தொலைக்காட்சி என்பது பணத்துக்காக மட்டும்தான் இருக்கிறது, மக்களுக்காக இல்லையென வாய்ப்பளி தானே. நன்றி விரும்புகிறேன். சொல்லுவதில் முன்னே போட்டால் அடுத்தவங்க முன்னாடி கூட்டிகிட்டு போயிடுறாங்க, அடுத்தவங்க புருஷனை கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க, நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க சொல்கிறாங்க. பெண்களுக்காக தில் தில் மனதில் போடுறாங்க, அதை பார்க்க வேண்டியதானே. நீங்கள் ஏன் போய் அதை பார்க்குறீங்க? வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்து சிரித்து சந்தோஷமாக இருங்க. குட்டி சுட்டி சன்சிங் எல்லாம் போறாங்க, அதை பார்த்து நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம குழந்தை இந்த மாதிரி பேசாதா, நம்ம குழந்தை மாதிரி பாடாதான்ட்டு இந்த மாதிரி நீங்களும் இருங்க. நீங்க நீங்க இந்த மாதிரி தப்பு தப்பான விஷயங்களை பார்த்து நீங்க கெட்டு போறீங்க. நீங்க இப்ப இருக்கிற இளைஞர்களும் சரி, வயசானவங்களும் சரி, சின்ன குழந்தைங்களும் சரி, யாருமே நன்மையை தேடி போறது இல்ல. ஏதாவது ஒரு பாட்டு வை 30 நிமிடங்கள் இடைவிடாத பாடல்கள், 30 நிமிடம் இடைவிடாத பாடல்கள். சரி, ஏதோ நல்ல பாட்டெல்லாம் போடுவாங்க, பழைய பாட்டெல்லாம் போடுவாங்கன்னு நினச்சி நான் உட்காந்து இன்ட்ரெஸ்டாக பார்த்தேங்கய்யா. சரி, போடுறான் போட்டா 4வது வீடு டான்ஸ் ஆடுறான். ஐயா அப்பேற்பட்ட பாடு, அது கருத்துள்ள பாடுன்னு தம்பி சொன்னாரு. வருதுயா கேவலமான பாடெல்லாம், இதெல்லாம் நல்லதுன்னு அந்த தம்பி சொல்றாரு, இதை நாங்கள் நம்பணும். அதே டிவியில் தான் மகாபாரதம் போடுறாங்க. மகாபாரதம் நம்ம புக்கில் வாங்கி படிக்க முடியாது, ஆனால் நம்ம டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த காலத்து இந்த மாதிரி நடந்ததா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயா அப்போ டிவி வந்து நன்மை நன்மை தான் ஐயா. ரைட், ஓகே. ஏ ஆத்தா ஆத்தோரமா வரியா, நான் பார்த்தா பார்க்காமலே போறியா. இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமாய்யா? மதுரை மாவட்டத்துக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆத்தான்னு அம்மான அர்த்தம்யா, அம்மாவை ஆத்தோரமா வரியான் கேட்குறாயா. இதெல்லாம் டிவி தான்யா கற்றுக் கொடுக்குது. இதோட பெரிய கொடுமைனா கொடுமை என்ன தெரியுமாய்யா? மார்ச் மாதம் பிப்ரவரி மாதத்தில் தான் இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டு வேர்ல்டு கப்பு கிரிக்கெட்லாம் வைப்பானுங்க. இந்த கிரிக்கெட்லாம் பார்த்து நம்ம பசங்க படிக்கிறானோ இல்லையா, கிரிக்கெட் பார்த்துட்டு நம்ம கேட்டு போகிறாயா? ஐயா அந்த காலத்தில் நீங்களாம் லெட்டர் எழுதணுன்னா என்ன பண்ணுவீங்க? பேனா திறந்து லெட்டர் எழுதுவோம். அந்த லெட்டர் போய் சேர எவ்வளோ நாள் ஆகும்? 2 நாள் ஆகுமா? 2-3 நாள் கூட ஆயிரும். குழந்தை பிறகுதுன்னு லெட்டர் எழுதி போட்டா அவங்க அந்த குழந்தை வளர்ந்து காது குத்துக்கு தான் வருவாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது, நெட் ஓபன் பண்ணி எங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை எழுதி அனுப்புனா அவங்க உடனே வந்துருவாங்க ஐயா. அதுல இவங்க என்ன தப்பு கண்டுபிடிச்சாங்க? சரி, நல்ல விஷயம். அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சுன்னா காது குத்துக்கு தான் வருவாங்கன்னு. அந்த அக்கா சொன்ன அதே ஃபேஸ்புக்கில் தான் ஒரு குழந்தை செத்து போச்சியா, 48 லைக்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம கண்ணீர் அஞ்சலி செலுத்தணுங்க. 48 லைக்ஸ் போட்டிருக்காங்க, இதெல்லாம் மனித விரோதம். மாறுமா பரவாயில்ல,
குழந்தைங்க மட்டும் நீ குழந்தை நீ கரெக்டாக பேசுகிற பர்றா. ரைட், அந்த கண்ணீர் அஞ்சலி தாயா அந்த லைக்ஸு, அந்த கண்ணீர் அஞ்சலி தாயா அந்த லைக்ஸ். உண்மையை சொல்லுங்க, புடிச்சிரு. ஐயோ அந்த குழந்தை செத்து போச்சுன்னு சந்தோஷப்பட்டா லைக் போடுவான். மனசாட்சி இல்லாமல் பேசக்கூடாதுங்க. நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி நல்லா விசாரிப்பாங்களா, லைக் பிடிச்சிருக்கு அப்படின்னு போடுறாங்க ஐயா. இதுக்கு பேர் வந்து கண்ணீர் அஞ்சலியா. அதாவது இது வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு அர்த்தம். உண்மையை சொன்னால் ஒத்துக்கிட மாட்டீங்க ஐயா, இவெல்லாம் போடாதீங்கய்யா. சார் ஃபேஸ்புக்கில் போகிறதே பார்க்கணுங்கிறதுக்கோசரம் தான். ஏன் அதை போடாமல் இருக்கலாம்ல, போகிறதே பார்க்கணும், அதை பார்த்துட்டேங்கிறதுக்கோசரம் தான் லைக் கொடுப்பாங்க. நீ கண்ணீர் அஞ்சலி இருந்தோன்னா ரெண்டு கண்ணு நல்லா பெருசு பெருசாக போட்டு கீழே தண்ணி வர மாதிரி போடுவாங்க. அது கிடையாது, அவங்க பார்த்துட்டேங்கிறதுக்கோசரம் தான் லைக்ஸ்னு ஒன்று போடுறது. அதுக்கு தான் சார் அவங்க சொன்னாங்க, எனக்கு 48 லைக்ஸ், இது நான் பார்த்துட்டேன், நானே இதை நினச்சி உருகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் தான் லைக் போட்டிருக்காங்க. வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் மண்ணுலகில் நீராய் விண்ணுலகில் மலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் வித்தாக பிறந்து வரும் முத்தான என் தமிழுக்கு முத்தான முதற்கண் வணக்கம் ஐயா. அதையா சோகமா சொல்ற, அப்படி ஜவ்வு பபுல் கம் இழுக்கிற மாதிரி இழுக்கிற. தீமையா நன்மையா பேச வேண்டிய அவசியமே இல்லையா? என்ன தீமைதான்யா? நேத்து ஃபேஸ்புக்கில் ஒன்று பார்த்தேன்யா, நேற்று வந்து கிறிஸ்டேவான் போட்டிருக்கான், 108 லைக்ஸு 300 கமெண்ட்ஸுன்னு போட்டிருக்காங்கய்யா. அதே மாதிரி இன்றைக்கி ஹக்கிங் டேவான், எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் லைக் போடுறாங்க. ஆனால் இது கொண்டாடணுங்கிறது ஒரு அவசியமா? முத்த தினம் அவசியமானு கேட்குறாரு, இதெல்லாம் இவர் கொஞ்சம் ஓவரா இல்லையா ஐயா? ஐயா தாய் தன் பிள்ளைக்கு கொடுக்கறதும் முத்தம் தான், அந்த தினம்னு கொண்டாடலாம்ல. நன்மைன்னு பார்த்தா நன்மை தான் ஐயா, அதில் என்ன தீமைன்னு தெரியல எனக்கு. ஐயா இவர் தாய்க்கு கொடுக்கற முத்தம் ஓகே, ஆனா இவர் யாருக்கு கொடுப்பாரு? தன் லவ்வருக்கு தான் கொடுப்பாரு. மொக்க ஃபிகருக்கு பெயிண்ட் அடிச்சு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டா அடுத்த நாள் நம்ம பையன் பார்த்தோன்னு லைக் பண்ணி சாட் பண்ணுவான், நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, எப்படி இருக்க, வீட்டில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க, உடம்பு சொல்லனா என்னான்னு கேட்கறது, எல்லாம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணி முடிச்சிருவான் ஐயா. கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் அந்த பொண்ணு குளிச்சுட்டு வெளியே வருது, என்ன ஆயிருக்கும் நினைக்கிறீங்க நீங்க? எல்லா பெயிண்ட்டும் வெளியே வந்துருச்சியா? அந்த பையன் நிலைமை என்ன ஆயிருக்கும் நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் யாராச்சும். ஐயோ பாவத்தோட ரொம்ப ரொம்ப பாவம்யா. பார்த்த உடனே அந்த பையன் அவன் தானு முதல்ல கேளுங்க, ரொம்ப ஃபீல் பண்றான். அந்த பையனை நானாவே இருக்கிறேன், நீ யாருக்கு ஆசைப்படுறியா? இல்லல்ல உக்காரு. ஏ அந்த பையன் நானா இருந்தாலும் திரும்பவும் பெயிண்ட் அடிச்சுக்குவேன், அந்த பெயிண்டோட தான் அவளை பார்ப்பேன். பெயிண்ட் இல்லாம அவளை பார்க்க மாட்டேன். சரியா? சரி, ரெண்டு பேரும் ஒட்டிக்காம இருந்தா சரி. அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு கேளுங்களேன். பார்த்த உடனே இதய துடிப்பால கீழே விழுந்துட்டான்யா. ஒரு அழகா ஒரு கவிதை சொல்ற பாருங்க. இன்டர்நெட்ல எப்ப அந்த பொண்ணு கூட சாட் பண்ண ஆரம்பிச்சானோ அப்ப தொடங்கிச்சு அவனோட மரணம். ஒரே ஒரு விஷயம்தான், பெயிண்ட் அடிச்சது. அவனுக்கு வந்து ஆட் ப்ராப்ளம் மாட்டுக்கு ஆட்ல. பார்த்த உடனே அவனுக்கு இதே துடிப்பு வர்றதுக்கு இந்த மாதிரி போலியான கல்யாணம் பண்ணணும் அவசியமே? 1000 கல்யாணம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி பண்ணணும் அவசியமா? காதல்லாம் அந்த உலகத்துல என்ன தெரியுங்களா? காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க, ஆசை வைக்காதீங்க, ஆபத்தில் சிக்காதீங்க, இதான் சார் உலகத்துல. ஆனா நம்ம சினிமாவில எப்படி தெரியுமா, ஒரு உயிர் சுமப்பதை விட இரு உயிர் சுமப்பதுதான் சார் காதல். காதல் ஒரு அழகான உறவு சார். அழகாய் போக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலை சொல்லாமல் கொல்லாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. சார் காதல் பண்ணா நல்லா இருக்க மாட்டான்னு சொல்றாங்க, எவன் சார் சொன்னது காதல் பண்ணா நல்லா இருக்க மாட்டாங்கன்னு? காதலுக்கு இவ்வளவு பாட்டு பண்ணாங்க ரைட்டு, இதே சினிமாவிலதான் பண்ணாங்க. அட பொண்ணான மனசே பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. காதல் புனிதமானது சார். இது எல்லாத்தையும் பேச வைக்கிறது என் சினிமா தான் சார். பார்த்தோன்னே வர்றது காதல் இல்லை சார். 10 நிமிஷத்தில் ஒரு பையனை பார்த்தா அவன் யார், அவங்க அம்மா அப்பாட்ட போய் பேசி அவன் படித்தவனா படிக்காதவனா, நல்லவனா கெட்டவனா, பர்சனாலிட்டி உள்ளவனா இல்லாதவனா, இது எல்லாத்தையும் பார்த்து லவ் ப்ரப்போஸ் பண்ணி ரெண்டு பேர் வீட்லேயும் பேசி அதை என்கேஜ்மெண்ட் பண்ணி மேரேஜ் பண்ணுற வரைக்கும் அவனையே நினச்சி வாழ்றதா சார் காதல். இப்படியெல்லாம் பேச வைக்கிறது என் சினிமா தான் சார். சினிமா நல்லதா சார்? அம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அதை காதல்னு சொல்லுறாங்க அனைவரும்.
காதல் ஒரு கண்ணாமூச்சி கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். அப்போ அணு பொண்ணு ஒத்துமையா இருந்துச்சு, அது காதலில் உலகத்தையே மறந்துச்சு. அது வாழ்ந்த போதிலும் இல்லை இறந்த போதிலும் அது பிரிஞ்சதையே இல்லை, இது பிரிஞ்சதே இல்லை. சார் தம்பிக்கு லவ் ஃபெயிலியர் போல, அதனால தான் இப்படி பாட்டு பாடுறாரு. அக்காவுக்கு லவ் சக்சஸ்ஃபுல், அதனால தான் இப்படி பாட்டு பாடுறாங்க. மொபைலால என் பையன் கெட்டு போயிட்டான், என் பொண்ணு கெட்டு போயிட்டான்னு சொல்றாங்களே, இந்த மொபைல் மொபைலால பசங்க கெட்டு போங்கன்னு யாவன் யா சொன்னான்? மொபைலால கெட்டு போனவங்க யாரும் இல்லைங்கய்யா. சரி, மொபைல் நம்மளுக்கு நல்லது தாயா தருது? கடலின் அலைகளோ ஓய்வதில்லை, என் மொபைலின் அலைகளோ நின்று போவதில்லையா? ஐயா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வடை 50 பைசாங்கய்யா, ஒரு போன் கால் பண்ணனும்னா 5 ரூபாய் ஆகுங்கய்யா. ஆனா இப்ப அந்த நிலைமை இல்லைங்கய்யா. ஒரு வடை 5 ரூபாய்ங்கய்யா, ஒரு போன் கால் விலை 10 பைசால இருந்து 5 பைசா வரைக்கும் இருக்குங்கய்யா. இந்த வளர்ச்சி தப்புன்னு சொல்றாங்கய்யா இவங்க. அன்பானவர்களே, அருமையான இந்த சிஎஸ்சி பாலிடெக்னிக் மாணவர்கள், இன்றைய ஊடகங்கள் சீரழிக்கிறது சீர்படுத்துகிறதுன்னு அருமையாக பேசினாங்க. இதுக்கு நம்ம தீர்ப்பெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அத்தனை விஷயங்களையும் எப்படி எப்படிலாம் கெட்டு போகிறோம், எப்படி எப்படிலாம் நம்மளை சீரழிக்கிறதுன்னு அழகாக இங்கே பேசினாங்க. ஆனால் அதுக்குள்ளார என்னென்ன நன்மை இருக்குன்றதையும் இவங்க சரியாக சொன்னாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அவ்வளோதான். நம்ம கையில் ஒரு கத்தி இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆப்பிளை வெட்டுறோமா காய்கறி வெட்டுறோமா, ரைட்? ஒரு டாக்டர் கையில் ஒரு கத்தி இருக்கிறதுக்கும் ஒரு சமூக விரோதிகிட்ட கத்தி இருக்கிறதுக்கும் ரெண்டு வேறுபாடு இருக்குது. கத்தி ஒன்று தான், செயல் வேற வேற. சமூக விரோதி சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறான், ஆனால் ஒரு டாக்டர் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக பயன்படுத்துகிறார். எல்லா பொருள்களையும் கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது. நம்ம தாத்தா காலத்தில் எந்த செல்ஃபோனும் கிடையாது, எந்த லேப்டாப்பும் கிடையாது, எந்த கம்ப்யூட்டரும் கிடையாது. 96 வயசுக்கு மேலே வாழலாம். 16 குழந்தை 18 குழந்தை, அடே அப்பா என் பாட்டிக்கெல்லாம் 13 குழந்தை. என் பாட்டி தான் நான் கேட்பேன், என் பாட்டி அத்தனை நீ பெற்றதா அப்படின்னா நான் பெற்றதான்னும் அவார்டு. இனிமேல் ஜிப்பை திறந்து ஒன்று எடுத்து வச்சு மறுபடியும் ஜிப்பா பாட்டு மாதிரியே பேசுவோம். நான் விளையாட்டாக கேட்பேன், என் பாட்டி 13 நிறுத்திக்கிட்டேன்னு. அப்போ ஒரு வெக்கம் பாருப்பா என் பாட்டி எப்போடா. அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பர்மா போயிட்டாரான்னு கிளம்ப பர்மா போகலன்னு வையே, 14, 15, 16, 17, 18, 19, 20, 20, இதான் 2020, இதான் 2020. ஆரோக்கியமாக இருந்தான், செல்ஃபோன் தெரியாத, ஃபோன் தெரியாத, கம்ப்யூட்டர் தெரியாத உன்னுடைய பாட்டி என்னுடைய பாட்டியெல்லாம் களியும் கம்பங்கூழும் சாப்பிட்டு 95 வயசில் 10 குழந்தை பெற்று ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்னைக்கு இந்த செல்ஃபோனுடைய வைப்ரேஷன் என்னென்ன பருது தெரியுமா, நிறைய குருவிகளை செத்து போச்சுன்றான், கண்டம் விட்டு கண்டம் தாண்டிடுச்சுன்றான், இல்லை பாக்கெட்டில் வைக்கும் போது இதய துடிப்பு குறைக்குதுன்றான். யதார்த்த உண்மை, அப்படியாப்பட்ட வைப்ரேஷன் சேட்டலைட்லேருந்து கொண்டு வந்து அப்படியே நம்ம பாக்கெட்டுக்கு இறக்குது, இதை நம்ம மாற்றவே முடியாது. ஆரோக்கியத்தை இழந்துட்டோம். விஞ்ஞான கருவிகள் வளர்ந்தது, மனிதனுக்கு விரைவாக செய்யக்கூடிய வேலைகள் நம்ம செய்துட்டோம், ஆனால் ஆயுஸ் கம்மியாயிட்டே இருக்கு. எத்தனை பிரச்சனை, இந்த செல்ஃபோனு நல்லதுன்னு நல்லா பேசுனாங்கல்ல, எத்தனை கெட்டது இவங்க அழகாக சொன்னாங்க. இன்றைக்கி அதுவும் குறிப்பாக மாணவர்களுக்கு வச்சேன், 40 வயசுக்கு மேலே நாங்கள் இதை பயன்படுத்துகிறதும் நீங்கள் பயன்படுத்துறதும் வேறு வேறு. இல்லை 25 வயசு பையன் பயன்படுத்துறதுக்கும் 17 வயசு பையன் பயன்படுத்துறதுக்கும் வேறு வேறு. அதனால தான் குறிப்பாக இன்றைய ஊடகங்கள் மாணவர்களை சீர்படுத்துகிறா சீரழிக்கிறதா. இதில் டோட்டலாக நம்ம அப்பாவெல்லாம் கூப்பிடக்கூடாது, 35 வயசுக்காரனை கூப்பிடக்கூடாது. 15 வயசுலேருந்து ஒரு 23 வயசு வரைக்கும் இவ்வளோ தான், ரைட்? இவங்களை எப்படி சீர்படுகிறது, செல்ஃபோன் கம்ப்யூட்டர் சினிமா. இன்றைய மாணவர்களை அருமையாக பண்ணாங்க. அடுத்தது சினிமா இல்லையா, இன்றைக்கி இருக்கிற பூதகரமான செயல் இந்த சினிமா தான், இதை மாற்றவே முடியாது. இவங்க பாடின பாட்டும் பேசின வசனங்களும் யதார்த்த உண்மை, கொச்சையான பாடல்கள், ரட்டை அர்த்தமுள்ள வசனங்கள். நம்ம கதாநாயகர் அவன் சொன்ன மாதிரி துணியெல்லாம் மறுக்கப்படுகிறார்கள். இந்தியாவிலிருந்து 2 பேர் குஜராத்திலேருந்து வெளியே வந்தாங்க,
இந்தியனுடைய வறுமையை பார்த்து இவ்வளோ வறுமையாக இருக்கிறாங்களான்னு தான் போட்டிருந்த முழு ஆடையை அரையாடாக மாற்றினதே ரெண்டே ரெண்டு பேர். குஜராத்திலேருந்து ஒருத்தர் மகாத்மா காந்தி, அடுத்து இந்த நமிதா குரங்கி. அப்படியே வந்து நிற்கிறான். ஆனால் என்ன வசனம், அவன் நமக்கு சொந்தக்காரி, எங்கே பார்த்தாலும் என்னை மச்சான் தான் கூப்பிட்றான். இல்லை என்னையும் இல்லை உங்களையும் அப்படி தான் கூப்பிட்றான். சின்ன சின்ன குழந்தைகளை இந்த சினிமா, அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, மிகை நமக்கெல்லாம் நல்ல சினிமா பார்க்க தெரியாது, இந்தியாவில் மலையாள படத்துக்கு நிகரான படம் எதுவுமே கிடையாது, நகரான படமே கிடையாது. நம்ம தமிழ் படமும் மாந்திர படமும் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய படம், ரைட்? தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க மெம்பர் நான், அந்த அடிப்படையில் நான் பேசுகிறேன். நம்ம மசாலா படங்கள், அறிவுக்கு அப்பாற்பட்ட படங்கள், எல்லா படமும் எத்தனை பேர் நம்ம பெரியாரை பார்த்தோம், எத்தனை பேர் பாரதியை பார்த்தோம், இல்லை அருமையான சேரன் எடுக்கிற ஆட்டோகிராஃப் படம், அப்படி அங்கொன்று இங்கொன்று நல்ல படங்களும் வருது. ஆனால் குறிப்பாக இந்த சின்ன பசங்களுக்கு மயக்கிற அளவுக்கு ரட்டை அர்த்தம் இதெல்லாம் வருது, இது யதார்த்த பதிவு. ஆனால் அவங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் வியாபாரத்து நோக்கன்னு வாங்க, நம்ம தப்பு கிடையாது. உன்னுடைய வியாபாரம் என்னுடைய குழந்தைகளை கெடுக்குதுன்னா அந்த செயல் கட்ட செயல் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு சினிமா, இது 3 மணி நேரம் நமக்கு பொழுதுபோக்கு சாதனம் அப்படின்னு நாம் போய் உக்காரணும். அதை தாண்டி நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவனை இன்னமும் ஒரு பெரிய கடவுளாக்கி, இல்லை 2-3 கதாநாயகனாக நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் மறந்துடாதீங்க, இந்த நாட்டில் முதல் சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா, இந்த நாட்டில் முதல் சூப்பர் ஸ்டார் உங்கள் அப்பா, உங்கள் அப்பா. இந்திய படத்திலேயே ஹீரோயின் 1000 மாமலாப்பால், 1000 சுருதிஹாசன், 1000 நயன்தாரா கொள்ளச்சி ஒரு அன்புல செஞ்சாங்கன்னா உனக்கு பிடித்த இந்த உலகத்தின் முதல் கதாநாயகி உங்கள் அம்மா, முதல் கதாநாயகி உங்கள் அம்மா தான். இந்த பார்வையில் பார்க்கணும், நம்ம அப்பன் தான் என் கதாநாயகன், இந்த பசங்க நம்ம அப்பனை பிரகாஷ்ராஜ் மாதிரியே தான் பார்க்குறான். அம்மா கலாட்டா வந்துச்சுன்னா இவன் சொல்லுவான், அம்மா அம்மா எப்படிமா இருந்தாலும் முவரை பாரு, எப்படிமா இவனை கட்டிக்கிட்டான்றான். ஆமாம் அதுக்கு அப்போ தான் பொண்டாட்டி நம்மளை குறு குறுன்னு பார்க்குறான், ஆமாம் தப்பு பண்ணிட்டோம் போல, எங்கே 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்தாலும் முறை இப்போ அப்படின்ட்டு போகிறான். நம்ம அப்பன் கதாநாயகியா, நம்ம அப்பன் கதாநாயகியா, அவனுடைய வேர்வையா, அவன் வேர்வை எத்தனை சென்ட்டுக்கு சமம் தெரியுமா, எத்தனை வேர்வைக்கு சார், நம்ம அம்மாவுடைய ரத்தம் தான் இந்த உடம்பு, நம்ம அம்மாவுடைய ரத்தம் இந்த தியாகத்துக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆக நம்ம வீட்டுக்குள்ளாரே ஒரு கதாநாயகனையும் ஒரு சூப்பர் ஸ்டாரையும் ஒரு கதாநாயகன் வச்சுட்டு மிகையான ஆளுக்கு நம்ம முக்கியத்துவம், அதுதான் இந்த மாணவர்களை கெடுக்கிற அந்த ஒரு செயல். 30 தாண்டவங்க சராசரி ரசிப்பாங்க, கைத்தட்டுவங்க வந்துடுவாங்க, ஆனால் நீங்கள் தான் ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை வைத்து, இல்லை நம்ம நாட்டில் படித்தவனுக்கு ரசிகர் மன்றம் கிடையாதியா, இல்லை 2 கண்ணே தெரியாதவன் 7 MA படித்தான் என் நண்பன் ரஜினிகாந்த், 7 MA இப்போ IAS பாஸ் பண்ண போகிறான், 2 கண்ணு தெரியாது. நீங்கள் உங்கள் வீட்டில் போய் நடந்து பார், நம்ம வீட்டில் பழக வீட்டில் 2-3 டைம் இடிச்சுக்குவோம், 7 MA IAS படிக்கிறான், 2 கண்ணு தெரியாத ரஜினிகாந்த், இல்லை அவன் தான் கதாநாயகன், அவன் தான் கதாநாயகன். ஈரோடு மாவட்டத்தில் உங்களுக்கு அடுத்த ஜூனியர் 2012-2011 ஒரு பையன் 10th எழுதுனான், 484 மார்க் வாங்கினான். இதில் என்ன சார் பெரிய ஆச்சரியம், ஒரு 10th பையன் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பான், எதில் தம்மா எழுதுனா, காலில் எழுதுனாயா, இந்த விரலுக்கு இந்த விரல், 2 கை கிடையாது. என்னுடைய அன்பு மகன் கோகுல்ராஜ் 2 கை கிடையாதுயா, கலெக்டர் அவன் எழுதும் போது வர்றாரு, தமிழ் முதல் தாள் உக்காண்டு எழுதுறான், அவன் ஹேண்ட் ரைட்டிங்கை நான் பார்த்துருக்குறேன், அவனை போய் நான் பேட்டி எடுத்தேன், 43 கேள்வி கேட்டேன், எப்படி நீ படிப்ப, எப்படி இவ்வளோ மார்க் வாங்கினேன், எப்படி உன் தன்னம்பிக்கை வாங்கினேன், இதை சொல்லு, நான் தமிழ்நாடு பூரா போய் பேசுகிறேன்னே அப்படியே உட்காந்து சொன்னான். காலில் எழுதுனாயா, அவன் எக்ஸாம் எழுதும்போது 10th கலெக்டர் பக்கத்தில் போய் இவன் எழுதுறத சிரமமாக இருக்குது, அவனுக்கு ஈஸி, நமக்கு காலில் எழுதுனா இது வித்தியாசம். கலெக்டர் சொல்கிறாரு, தம்பி யாராவது நீ சொல்ல சொல்ல ஒரு வாத்தியார் எழுது வர்றா, நீ சிரமப்படாதரா அப்படின்னு சொன்ன வாசகத்தை நீ வீட்டில் எழுதி ஒட்டி வைக்கணும். சொன்னான், சார் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார், எனக்கு 2 கால் இருக்குது சார், என்னைக்கு இந்த 2 காலம் இல்லையோ அன்னைக்கு எனக்கு ஒரு உதவி கொடுங்க, அன்னைக்கு நான் எழுதுறேன். இவன் தான் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார், இவன் தான் கதாநாயகன். 13 வயசு தங்கை அவனை குளிக்க வைக்கிறா, அப்பா கிடையாது, 7 அம்மா வெக்கத்தொட்டு சொல்கிறேன் அப்படியே சொல்லும் போல அவன் அழுதான். அவங்க வீட்டுக்கே நான் போனேன்,
இப்படி திரும்பி நின்றுக்குவானா, தங்கச்சி வயது வந்த தங்கச்சி ஏழாவது படித்த தங்கச்சி அவனை குளிக்க வைக்கும். இந்த காட்சியை கற்பனை பண்ணிப்பார். சோறு சாப்பிட சொன்னான், அவன் சோறு சாப்பிட்றான், அவங்க தங்கை ஊட்டுது, பெசம்பு பாப்பா சார் வந்திருக்கிறாரு போய் சொல்லுண்ணா, என்னுடைய நிஜம் என்னன்னு சொல்லுன்னு தட்டில் சோறு பட்டு நாய் மாதிரி தான் ஏற்றினான், நாய் மாதிரி தான் ஏற்றேன், இங்கே சோறு இங்கே சோறு, அரை டம்ளர் தண்ணி விற்கிது, கடித்து அப்படியே தூக்குறான், இங்கே தண்ணி ஊற்றுது, இங்கே தண்ணி ஊற்றுது, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுது. ரெண்டு கை இல்லாதவன் பப்ளிக் எக்ஸாம் 454 வாங்குறான் பத்தியா, இவன் கதாநாயகன், இவன் கதாநாயகன், இவன் கதாநாயகன், ரைட். இந்த பார்வை உங்களுக்கு இருந்தால் இந்த தலைப்பு ரொம்ப சாதாரண தலைப்பு கண்ணு. சினிமாவை ரசிங்கள், செல்ஃபோனை பேசுங்க, கம்ப்யூட்டரை பயன்படுத்துங்க, எல்லாம் ஒரு வரையறை. அதை தாண்டி உங்களுக்கு சின்ன சின்ன வயசு, காதல் வர வயசு, பச்சையாக சொன்னால் டெஸ்டோன் ஊறுற வயசு, அடுத்த பால் மேலே ஈர்ப்பு இருக்கும் கண்டிப்பாக, 13 வயசுக்கு அப்புறம் ஈர்ப்பு இருக்கும் இன்னொரு பால் மேலே, ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும். அத்தனையும் மனசில் வச்சு, நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தேன், எனக்கு இருக்கிறாங்க, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அப்பா இருக்கிறாங்க அப்படின்ற சிந்தனை இருக்கிறோம். ஒரு ஃபேண்ட்டு கேவலம் 1 வருஷம் கூட வராத ஃபேண்ட்டுக்கு நம்ம 10 கடை ஏறுறோம், 10 ஃபேண்ட்டை பார்க்குறோம். 90 வயசு 100 வயசு வரைக்கும் நம்ம வாழ்க்கை, அந்த துணை நீ எப்படி தேர்ந்தெடுக்கணும்? காற்று வழியாவா தேர்ந்தெடுப்ப? செல்ஃபோன் காற்றுலையா இல்லையா? கம்ப்யூட்டருடைய ரேஸ் இல்லையா? கிடையவே கிடையாது. நிஜம் வேற, நிஜம் வேற. விஞ்ஞானம் வளரணும், விஞ்ஞானம் வளராத இந்த நாடே கிடையாது. விஞ்ஞானத்தை கை நீட்டி வரவேற்போம், கை நீட்டி வரப்போம். அது நம்மளாம் இளம் பொறியாளர்கள் கண்டிப்பாக. இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரத்திலே இன்னொரு அட்வான்டேஜ் வரணும். இப்போ இருக்கிற செல்ஃபோனை விட அதிகமான அட்வான்டேஜோட ஒரு செல்ஃபோன் வரணும். அதை நம்ம கையெடுத்து வரவேற்கணும், அதே நேரத்தில் அதை நம்ம கட்டுப்பாட்டாக வச்சிருக்கணும். அதனால் என்னுடைய வாழ்க்கையோ, என்னுடைய சிந்தனையோ, என்னுடைய படிப்போ மாறாத என் கைக்குள்ளார ஒரு செல்ஃபோனோ கம்ப்யூட்டர் இருந்தால் அந்த விஞ்ஞானத்தை தான் என் கட்டுப்பாட்டுகள் இருக்கிறான். அப்படி இருந்தால் எல்லா விஞ்ஞான ஊடகங்களும் நம்மளை சீர்படுத்தும், 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 சீரழிக்கவே அழிச்சாரு. உன் கையில் தான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறான். இப்போ இவங்களும் இவங்களும் பெருசாக நமக்கு வராது. ரெண்டே ஒரு பணக்கார நாய் இருந்துச்சு, அந்த ஓனர் கட்டியே போட்டிருப்பார். இந்த தெரு நாய்ங்களாம் கேட்டில் எட்டி எட்டி பார்க்கும், ஏய் பணக்கார நாயா பிச்சுக்கிட்டு வா, உங்கள் ஓனர் பாரு உன்னை கட்டி போட்டு வச்சுக்கிறான், நான் பாரு அந்த கல்யாண வீட்டில் சாப்பிடுவேன், இந்த அந்த வீட்டில் சாப்பிடுவேன், இந்த தெருவில் சாப்பிடுவேன், எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறோம், பிச்சுக்கிட்டு வான்னுச்சான். அதுக்கு அந்த பணக்கார நாய் சொன்னிச்சான், ஐய் நீங்களாம் போங்கடி தெரு நாய்ங்களே, நான் ஒரு லட்சியத்தோடு இருக்கிறேன்னுச்சான். பணக்கார நாயே உனக்கு என்ன லட்சியம்னுச்சான், இல்லை என் முதலாளிக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு ஒரு காலேஜில் படிக்குது, ஒரு பையனை கலைன்ற பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்குது, இது எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவங்க அப்பன் சண்டையில் சொன்னானா, அம்மா நீ நினைக்கிறது நடக்குன்னு நினைக்காத, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக நடக்காது, நான் நடத்தி வைக்க மாட்டேன். இந்த நாய்க்கு கட்டி வச்சாலும் கட்டி வைக்க முடியல, அவனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னுச்சான். அதனால அந்த பொண்ணுக்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கேன்னு வாலாட்டிட்டு சொன்னிச்சான். உழப்பு இப்படித்தான் இல்லை, நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு நாம் ஒரு நாயாக உக்காந்துட்டு பார்த்தா எல்லாமே நமக்கு தவறு தான் இல்லை. நம்ம ஒரு கட்டுப்பாட்டுகளை வச்சுக்குவோம், விஞ்ஞானத்தை வரவேற்போம். எல்லா ஊடகங்களும் சினிமா இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் பொழுதுபோக்கே கிடையாதுயா. சினிமா நம்ம நாட்டை பிடித்த புற்றுநோய் சொல்கிற என்னை மாதிரி ஆளுகளுக்கும், சினிமான்றது ஒரு சாதாரணிகள்னு சொல்கிற உங்களை மாதிரி ஆளுக்கும் நடுவில் இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு சினிமாதான், 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 ரைட். அந்த சினிமாவையும் வரவேற்போம் இல்லை. நீங்கள் சொன்ன பத்திரிகைகள், பத்திரிகைகள் அதே தாங்கன்னு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஆனால் நமக்கு தேவை, நம்மளுடைய ஆரம்பத்தில் ஜட்ஜி சொன்னார் பெரிய அன்னத்தை போல் நம்ம எடுத்துக்குவோம். நடக்கிறோம், தெருவில் முள் கிடக்குது தாண்டிடுறோம், இங்கே ஒரு சேர் இருக்குது தாண்டி போயிடுறோம் இல்லையா. எத்தனை விஷயம், நீ குழந்தையாக இருக்கும்போது இல்லையா உடை கூட இல்லாமல் நீ அம்மாக்கிட்ட இருந்த, உங்கள் அக்கா தூக்கி வச்சுருப்பா, தவழுந்துட்டு இருந்தோம், அப்புறம் எந்திரிச்சோம், செவுத்தை பிடிச்சோம், கொஞ்சம் நடந்தோம் இல்லை, ஆக ஆக நம்ம அப்படியே ஆடைகள் பார்க்குறோம், அப்புறம் ஆடைகளில் வித்தியாசம் பண்ணுறோம், அப்புறம் முடியை வளர்த்திக்கிறோம். நமக்கு 2 வயசு வரைக்கும் நம்ம அம்மா நீளமாக முடி வச்சு பொம்பளை மாதிரி ஜிஸ்டி போட்டெல்லாம் நமக்கு போட்டிருக்கோம். இப்போ போய் ஜிஸ்டி போட்டு வச்சு வந்து இப்படி நடந்து போகிறேன், டே மாப்பிள அவன் வரான்டாண்டிடுவான் இல்லை, ரைட். அப்படி காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறுறோம். அப்படி விஞ்ஞான பொருட்களை வரவேற்போம். அங்கொன்று இங்கொன்று குறை இருக்குது, நான் குறை இல்லைன்னு சொல்ல கிடையாது, அத்தனை குறையும் தவிர்த்து உன்னுடைய பகுத்தறிவில் பயன்படுத்துவோம். ஆக இன்றைய சூழலில் விஞ்ஞான ஊடகங்கள் அனைத்தும்
மாணவர்களை குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களை சீர்படுத்தும் 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 என்று கூறி இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Yeah.